அனைவருக்கும் வணக்கம். ஒரு சண்டே அன்னைக்கு ஒரு ஃபுல்லாக அரங்கு நிறைஞ்ச ஒரு கூட்டத்தை பார்க்கும்போதே வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குது. பெண் எழுத்து அப்படிங்கிறது ஏன் அவசியமாகுது அப்படிங்கிறதுலேருந்தே நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். ஒரு நாவல் ராணி அப்படின்னு போற்றப்பட்ட இந்திய விடுதலைக்கும் முந்தைய காலத்தை சார்ந்த வைமுக ஓதை நாயகி அம்மாள், அவங்க வந்து எழுத வரும்போது அவங்களுக்கு எழுதவோ படிக்கவோ தெரியாது. அவங்க சொல்ல சொல்ல, அவங்க தன் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்ல சொல்ல, அவங்க தோழி பட்டம்மா எழுதி அப்படியே அவங்க வந்து பல சமூக சீர்திருத்த நாடகங்களை எழுதி அரங்கேற்றிருக்காங்க. அதுக்கப்புறம்தான் வந்து அவங்க வந்து எழுத படிக்கவே கற்றுக்கிட்டாங்க. ஒரு அப்படியாவது ஒரு பொண்ணு வந்து ஏன் எழுத வரணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஏன்னா பொதுவாக ஒரு பெண் என்னோட உணர்வுகளை, எனக்கு தேவைப்படுவதை என்னை தவிர வேறு யாரும் சரியாக பேச முடியாது, வெளிப்படுத்த முடியாது என்று நினைக்கின்ற பெண்கள் தான் எழுத்தாளர்களாக மாறுகின்றனர். இன்று இது வந்து சமூக வலைதள காலம். இப்போ வந்து எல்லாருக்குமே எழுதுவதற்கான ஸ்பேஸ்ங்கிறது ரொம்ப அதிகமாயிருக்கு. யார் வேணாலும் எழுதலாம் அப்படிங்கிறதுக்கு இதில் வந்து பெண்களோட பங்களிப்புங்கிறது நிஜமாகவே ரொம்ப குறிப்பிடத்தகுந்ததாக இருக்குது. ஏன்னா அவங்க யார் வேணாலும் இல்லை, இப்போ அவங்க பேஜில் அவங்க அழகாக கவிதை எழுதி போயிடலாம். அதுக்கான என்ன அப்படிங்கிறதும் உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அதோட ரிசல்ட் என்னங்கிறதும். அப்போது ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது 90களில் வந்து பெண் கவிதைகள்ங்கிறது ஒரு இயக்கமாக செயல்பட்டு வந்தது. ஆனால் அது இந்த கடந்த 10 ஆண்டுகளில் அந்த மாதிரி நிகழ்ந்திருக்கான்னு பார்த்தா கண்டிப்பாக அது நடக்கவே இல்லை. அதே மாதிரி 90களில் பெண் கவிதைகள்ங்கிறது வந்து அதிக அளவில் விவாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அப்போ நிறைய சர்ச்சையான கவிதைகள் எல்லாம் எழுதினாங்க, அதிக அளவில் விவாதப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ இந்த 10 ஆண்டுகளில் அந்த மாதிரியான கவிதைகள் மீதான எந்த விவாதங்களும் நிகழ்வதில்லை என்பதுக்குரிய ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி தான். ஆனால் இதையெல்லாம் தாண்டி நிறைய பெண்கள் வந்து எழுத வந்திருக்காங்க, எழுதுறாங்க, புத்தகமாக வெளியில் கொண்டு வராங்க. இது வந்து நான் ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையாக தான் நான் பார்க்குறேன். இன்னும் இதில் இந்த சமூக வலைதளம் போது இதில் இருக்கிற மிகப்பெரிய மைனஸ் என்னென்னா, இதோட எதிர்வினைகள் வந்து வெறும் ஆர்டின் லைக்கு, அப்புறம் வந்து சூப்பர் அட்டகாசம் இப்படின்னு ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப சுருங்கி போயிடுது இதோட எதிர்வினைகள். இதை பற்றிய பெரிய விவாதங்கள் எதுவும் நடக்கிறது இல்லை. ஆனாலும் வந்து பெண்கள் வந்து தொடர்ச்சியாக எழுதிட்டுருக்காங்க, புத்தகங்களாக வெளியிட்டிருக்காங்க. அதுவும் வாசகசாலை வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு புதிய படைப்பாளிகளோட புத்தகங்களை தான் வெளிக்கொணர்றாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய முயற்சியாக மேற்கொண்டு கண்டினியூஸாக அதை பண்ணிகிட்ருக்காங்க. அவர்களுக்கு என் வாழ்த்துக்கள். பிரிமியாவை பற்றி பேசணுன்னா, பிரிமியாவை பற்றி நான் வந்து முகநூலில் அவங்களோட சில கவிதைகள் படிச்சிருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் அவங்கள பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. எந்த அறிமுகமும் இல்லை அப்படிங்கிறதே வந்து இல்லாதனாலேயே அவங்களோட கவிதைகளை வந்து நான் வந்து முழு ஒரு திறந்த மனதோட ஒரு நேர்மையாக அவங்க கவிதைகளை எழுத்த என்னால் அணுக முடிஞ்சுது. அதுவே வந்து நான் வந்து எனக்கான ஒரு சிறப்பான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். இந்த இன்விடேஷன் வந்து பிரிமியா வந்து ஷேர் பண்ணப்போ பார்த்தா வந்து அவ்வளோ நண்பர்கள் வந்து அதை ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து அது பார்க்கும்போது எப்படி இவ்வளோ வாசக மனங்களை வந்து பிரிமியா வந்து கவர்ந்திருக்காங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியும் ஒரு ஆச்சரியமும் எனக்குள்ளே இருந்தது. ஆனால் அவங்க கவிதை தொகுப்பை படித்தபோது அதுக்கான விடை வந்து எனக்கு கிடச்சிது. என்னென்னா, நம்ம வந்து ஒரு தனிமையில் நம்ம துயருற்று இருக்கும்போது நம்ம படிக்க நேர்கிற ஒரு எழுத்து அப்படிங்கிறது நம்மளை வந்து ஆறுதலாக கைப்பிடிச்சி, நீ வந்து நீ தனியாக இல்லை, உனக்கு வந்து நானும் இருக்கேன் கூட அப்படின்னு சொல் ஒரு அரவணைச்சிக்க போது நம்ம அந்த எழுத்தை வந்து எழுத்தையும் சரி அதை எழுதின கைகளையும் சரி மானசீகமாக நம்ம பற்றிக்கொள்வோம். அப்படி தான் பிரிமியாவோட எழுத்தை வந்து நிறைய பேர் வந்து பற்றியிருக்கிறார்கள்னு தோணுது. பிரிமியாவோட எழுத்தில் வந்து நான் வந்து 3 விஷயங்களை வந்து நான் சிறப்பான விஷயங்களாக பார்க்குறேன் அவங்க கவிதைகளில். என்னென்னா, நம்ம வந்து அன்றாடத்தில் நம்ம கவனிக்க தவறுகிற சில வித்தியாசமான மனிதர்களை, வித்தியாசமான விஷயங்களை வந்து அவங்க தன்னோட கவிதைகளில் பதிவு பண்ணியிருக்காங்க. 2வது வந்து அவங்க கவிதைகளில் இருக்கிற படிமங்கள், நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விதமாக ரொம்ப புதுசாக இருக்குது அவங்க எதிர்க்கிற படிமங்கள். அதை விட அந்த சொற்கள், அந்த மொழிங்கிறது அவ்வளோ அழகாக இருக்குது. 3வதாக நான் பார்க்குறது வந்து, இப்போ எந்த ஒரு கவிதையிலையுமே வந்து ஏதாவது ஒரு சொல் அல்லது ஒரு வரி தான் வந்து அந்த கவிதையை வந்து கவிதையாக மாற்றி நம்மளை வேறு ஒரு தளத்துக்கு கொண்டு போகும். அப்படி கவிதையாக மாறுகின்ற ஒரு வரி அல்லது சொல் என்பது பிரிமியாவோட கவிதைகளில் எப்படி இருக்குன்னா, ஒரு ஐஸ் கத்தி சொருகின மாதிரி, அப்படி கூட சொல்ல முடியாது. ஒரு காதலன் காதலி வந்து இதழோட முத்தம் கொடுத்துட்ருக்கும்போது அதில் 2 பேரில் ஒருத்தரை வந்து ஒருத்தங்களை வந்து
முத்தம் கொடுத்துட்டே கத்தியால் குத்துனா எப்படி இருக்கும்? அவங்களுக்கு வந்து ஒரு முத்தத்தை என்ஜாய் பண்ணுறதா, இல்லை கத்தியால் குத்திட்டாங்கன்றதா, இல்லை நமக்கு நம்மள ஆளே வந்து கத்தியால் குத்திட்டாங்கன்னு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆச்சு எல்லாமே சேர்ந்து இருக்கும் இல்லையா? இவங்களோட கவிதைகளில் இருக்கிற சில இறுதி வரிகள் வந்து கவிதையாக மாறிக்கிற அந்த வரிலாம் எனக்கு வந்து அப்படியான ஒரு அதிர்ச்சியை கொடுத்துது. கொடுத்து சில நேரம் நம்மளை வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து அதை யோசிக்க வைக்குது அப்படியே கண்டினியூஸாக. அந்த மாதிரியான எழுத்து. அப்போ வந்து நம்பர் ஒன் கவிஞர் எழுத்தாளர் யார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சர்ச்சைகள் ஓடிட்டுருக்கிற இந்த தருணத்தில் தமிழ் இலக்கிய உலகக்குள்ளே தப்பெருமைன்ற முதல் தொகுப்போட உள்நுழைகிற கவிஞர் பிரிமியா கிராஸ்வின்க்கு என்னை அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். நான் கொஞ்சம் இது வந்து நம்ம சொல்கிற மாதிரி சண்டை பூமி தான் வந்து, நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருந்துக்கணும். அதுக்கப்புறம் இப்போ இவங்களோட கவிதைகளை பற்றி நம்ம பேசலாம். எந்த கவிதையுமே வந்து ஒரு நம்ம வாழ்வோட கனெக்ட் ஆகிற சில தருணங்களை சொல்லும்போது அது நம்ம மனதுக்கு வந்து மிக நெருக்கமான கவிதைகளாக அது மாறுது. அப்படிதான் இந்த கவிதைகளை வந்து சில கவிதைகளை நான் உங்களுக்கு அறிமுகம் பண்ண போகிறேன். ஒரு பெண் கவிஞர்கள் அப்படிங்கும்போதே ஒரு பொதுவாக அவங்க மேலே வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு என்பது பெண்கள் வந்து எப்போதும் தங்கள் அக உணர்வுகளை எழுதுகிறார்கள், உடலை பற்றி எழுதுகிறார்கள் அப்படிங்கிறது தான். ஒரு யுக யுகமாக ஒரு பெண்களை வந்து அவங்களுக்கும் உணர்வுகள் இருக்குது அப்படின்னே அவங்க நினச்சே பார்க்க முடியாதபடி அவங்கள மூல செலவை செஞ்சு ஒரு ஒடுக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த பெண்கள் இப்போ சில நூற்றாண்டு காலமாக தான் எழுத வந்திருக்காங்க. அப்போ வந்து இன்னும் வெளிப்படுத்த முடியாத உணர்வுகள் வந்து ஏராளமாக கொட்டி இருக்குது. அப்போது அவங்க எழுதினாதான் என்ன என்னது எங்கே தான் பிரச்சனை அப்படின்னு தான் தோணுது. ரெண்டாவது விஷயமா என்னென்னா, ஒரு பெண் வந்து தன் அக உணர்வுகளை பற்றி பேசும்போது அவள் வந்து தன் பாலியல் விருப்பங்களை பேசுகிறாள், மிகவும் முக்கியமாக தன் பாலியல் போதாமைகளை பற்றி பேசுகிறாள். அது வந்து தான் ஆண் அப்படின்ற செருக்கோடு நடமாடுகிற ஒரு ஆணை அந்த எழுத்து, பெண் எழுதுகிற பாலியல் போதாமைகளை பற்றிய எழுத்து சற்றே அச்சம் கொள்ள வைக்கின்றது. அதனாலேயே வந்து எப்போ பார்த்தாலும் உடலை பற்றி எழுதுகிறாங்க அப்படின்ற ஒரு பொதுவான ஒரு கம்ப்ளைண்ட்டாக அவங்க முடிச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து அந்த மாதிரி பிரிமியா எழுதின ஒரு கவிதையிலேருந்தே நம்ம வந்து இதை பற்றி பேச தொடங்கலாம். தப்பரும்பு, இந்த கவிதை தொகுப்போட தலைப்பே வந்து இந்த கவிதையாக தான் இருக்குது. அதனாலே வந்து இது கொஞ்சம் முக்கியமான கவிதையும் கூட. இந்த கவிதையை நான் இப்போ படிக்கிறேன். என் உடலில் உன்னை ஈர்க்கின்ற பகுதி என்று எதுவும் இல்லை. முதல் அடியிலேயே முதல் வரியிலேயே வந்து பயங்கரமான வரி. நீ பொறுத்தி பார்த்த பிம்பத்திற்குள் நான் தொளதொளத்து கிடந்தேன். உச்சத்தில் நீ உளறிய பெயர் என்னுடையது இல்லை. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கவிதை என்னன்னு புரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு முறையும் உன் போகம் முடித்த பின்புதான் நான் முகையவிழ தொடங்கியிருப்பேன். உன் நிர்வாண உடல் எனக்கு எந்த கிளர்ச்சியும் தரவில்லை என்பாய். அதுவே நம் தர்க்கங்களின் கடைசி வாக்கியமாக இருக்கும். இப்பொழுது என் வாழ்வில் நீ இல்லை என்றான பின்பு என்னை நானே மலர்த்தி கொள்கின்ற என்றாவது ஒரு நாளில் மன அடுக்குகளிலிருந்து உன் முகம் தேடி எடுப்பேன். அப்பொழுது என் நிர்வாணம் ஒரு சுவாலையைப் போல திசையெங்கும் ஒளிர இதழிதழாய் மலர்வேன். நான் உன் விழி நழுவிய தப்பரும்பு. இந்த கவிதை வந்து ஒரு ஆண் பெண் உறவு நெருக்கம் இதை தான் பேசுது. முதல்ல சொல்லும் போதே அந்த ஒரு ஆண் அப்படின்றவன் அந்த பொண்ணை என்ன விதமாக அணுகுறான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. அவன் வந்து அந்த பொண்ணை ஒரு பொருட்டாக கூட மதிக்கலங்கிறது தெரியுது. அவள் அழகில்லை அப்படின்ற அந்த இடத்துல வந்து அவமானப்படுத்துகிறாரு. அதுதான் நிர்வாண உடல் எந்த கிளர்ச்சியும் தரலன்னு சொல்கிறாரு. மிக முக்கியமான ஒரு வரியை நான் பேசணும்னா, ஒவ்வொரு முறையும் உன் போகம் முடித்த பின்புதான் நான் முகை அவிழ தொடங்கியிருப்பேன். இதுதான் வந்து இந்த எப்படின்னா, ஒரு ஆண் பெண் உறவில் வந்து பெண் உடல் பற்றிய முழுமையான புரிதல் என்பது ஆண்களுக்கு இல்லை. இதை தான் வந்து பெண்கள் ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்கோம், ஆனால் யாரும் கேட்க தயாராக இல்லை. என்னன்னா, ஒரு பெண் என்பவள் ஆணுக்கு வந்து ஒரு காமம் என்பது ஈஸியாக வந்துடும், முடிஞ்சிரும் வந்துடும், அதே மாதிரி ஈஸியாக அவங்க முடிச்சுக்க ரெடி ஆகிடுவாங்க.
பட் ஒரு பெண்ணுக்கு காமம் என்பது அப்படி எளிதான விஷயம் இல்லை. அவள் வந்து உணர்வு பூர்வமானவள். அப்போ என்னன்னா, அவளோட மனசை தான் நீங்கள் முதல்ல டச் பண்ணணும். அவள் மனசை நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஆண் வந்து அவளை நிறைவடைய செய்கிறானோ, அப்பொழுது தான் அந்த பெண் தன் உடலை அவனுக்கு தரவே வந்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்பான். அப்போது இது வந்து பாலகுமாரன் வந்து தன்னோட ஒரு நாவலில் வந்து ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். எப்படின்னா, காலையில் ஆஃபீஸ் போகும்போதே அந்த ஆண் வந்து அந்த பொண்ணை வந்து கொஞ்சம் பேசி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தயார் பண்ணுவார். ஏன்னா அந்த பொண்ணுக்கும் வந்து தெரியும், ஓகே இவர் வந்து நைட்டு வரப்போகிறாருன்றதுனால அந்த பொண்ணும் அந்த கொஞ்சல் மொழி என்பது ஒரு பெண்ணுக்கு மிகவும் அவசியமாக தேவைப்படுகிறது. அப்போது இது வந்து அவர் வந்து என்ன எதிர்ப்பார்னா, ஒரு பெண்ணின் உடலை கிளர்த்துவதற்கு இத்தனை முன்னேற்பாடுகள் தேவையாக இருக்கிறது அப்படின்னு எதிர்ப்பார். இத்தனை காமம் தேவையாக இருக்கிறது. அப்போது ஒரு பொண்ணுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பொண்ணை போய் நெருங்க போகிறீங்க அப்படின்னாலே அதுக்கான வந்து பல விஷயங்கள் இருக்கின்றன. இதெல்லாம் செய்யாமல் டக்குன்னு போய் அவரோட விருப்பம் அப்படின்னு போய் அந்த பொண்ணுக்கு விருப்பமா இல்லையா என்பதெல்லாம் கேட்காம டக்குன்னு முடிச்சுட்டு போகிறது அப்படிங்கிறது அந்த பொண்ணை வந்து ஒரு அவமானப்படுத்துகிற விஷயந்தான். இந்த வரிகள் வந்து இன்றைக்கி பல விவாகரத்துகளுக்கு நடைபெறுவதற்கு இந்த வரிகள் தான் காரணமாக இருக்கின்றன. அதே போல், உன் நிர்வாண உடல் எனக்கு எந்த கிளர்ச்சியும் தரவில்லை என்பார். ஒரு பொண்ணை வந்து கூட இருக்கிற ஒரு பொண்ணையே வந்து அந்த ஆண் எவ்வளவு அவமானப்படுத்துகிறான். இப்படிலாம் இருக்கும்போது இப்படிலாம் ஒரு இது வேணுமா அப்படின்னு யோசிக்கிற அந்த பெண் மேபி அவனை நிராகரிச்சிருக்கலாம். இப்போ என்ன சொல்றான்னா, இப்போது என் வாழ்வில் நீ இல்லை என்றான பின்பு என்னை நானே மலர்த்தி கொள்கின்ற என்றாவது ஒரு நாளில். இப்போ வந்து இப்பெல்லாம் வந்து குழந்தை பெற்றுக்கவே ஒரு ஆண் தேவைப்பட அவசியமில்லை என்கிற காலம் இது. அதனால் ஒரு பெண் தன்னைத்தானே மலர்த்தி கொள்ளவும் முடியும். நீ இல்லைன்னா என்ன, நீ என்னை மதிக்கலைன்னா என்ன, நீ இல்லைன்னா போ பரவாயில்ல, எனக்கு என்ன நானே மலர்த்தி கொள்வேன் அப்படின்னு சொல்கிற ஒரு பெண்ணோட ஒரு வலிமையான குரலாக தான் நான் இந்த இதை பார்க்குறேன். இதோட கடைசி வரி இதுதான், நான் உன் விழிநழுவிய தப்பெரும்பு. பொதுவாக இப்போ இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி ஒரு செடியில் வந்து எல்லா பூவையும் நம்ம பறிச்சிடுவோம், கடைசியாக ஒரு பூ வந்து பறிக்காமல் விட்டுருப்போம். அதுக்காக அந்த பூ வந்து விழுந்துடாது, இல்லை எதுவும் ஆகாது, அது அடுத்த நாள் மிகச்சிறப்பாக தனித்து மலர்ந்திருக்கும். அந்த பூவுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது. அப்படித்தான், நீ இல்லைனாலும் பரவாயில்ல, நான் வந்து என்னை நான் மலர்த்து கொள்வேன், நான் தனியாகவும் மிகச்சிறப்பாக இருப்பேன் என்று சொல்கின்ற ஒரு பெண்ணின் குரலாக நான் இந்த கவிதையை பார்க்கிறேன். அடுத்தது வந்து அந்த வித்தியாசமான மனிதர்களை பதிவு பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன் இல்லையா, இவங்க ராஜேஸ்வரி கூட சொல்லியிருப்பாங்க, வளர்ந்து கெட்ட நல்லவன்கள். இந்த கவிதை வந்து எனக்கு படிக்கும்போது என்னடா நம்மளோட டேஸ்ட் மாதிரியே இருக்கு, பிரிமியாவோட டேஸ்ட்டும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கிற ஆண்களை வந்து நானுமே ரசித்து பார்ப்பேன். எனக்கு எப்படி தோணும்னா, என்னடா இவங்களுக்கு வந்து எப்படி இவங்களுக்கு ட்ரெஸ்ஸு வந்து கரெக்டாக அவங்களுக்கே அந்த அக்கறை இருக்குமான்னு தெரியல. நான் வந்து கவலைப்படுவேன், இவங்களுக்கு கரெக்டாக ட்ரெஸ்ஸெல்லாம் கிடைக்குமா, இவ்வளோ ஹைட்டாக இருக்காங்களே, இவங்க கால் சைஸ்க்கு ஷூ கிடைக்குமா, இப்படிலாம் நான் பார்ப்பேன், அப்படிலாம் யோசிப்பேன். இந்த கவிதையில் வந்து ஒரு வளர்ந்த ஒரு ஹைட்டாக இருக்கிற ஒரு ஆணோட ஒரு க்யூட்டான மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெண் வந்து ரசித்து பதிவு பண்ணியிருக்காங்கங்கிறது அந்த ஆண்களுக்கு தெரியும் போது எவ்வளோ ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு தான் நான் யோசித்தேன். இது வந்து எல்லா வளர்ந்த ஆண்களுக்கான ஒரு கவிதை, டெடிக்கேட்டட் பை பிரிமியா தான். நெரிசல் பேருந்தில் திரும்பி பார்த்தால் கம்பிகளை எக்கி பற்றும் கைகளுக்கிடையே தனித்து தெரியும் ஒற்றை தலையின் மீது கவனம் குவிவதை தவிர்க்க முடிவதில்லை. இது இந்த இந்த கவிதையை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு அப்படியே இதோட விஷுவல்ஸ் வந்து கண்ணு முன்னாடி ஓடும். விசேஷ வீடுகளில் தலை குனிந்து பன்னீரும் சந்தனமும் வாங்கி கொள்கிறவனை பார்த்தால் பதிந்து விடுகிறது. மனைவி பிள்ளைகளை தன் நிழலில் நிற்க வைத்துவிட்டு எதிர்வெயிலை மறைக்கிற நெடியவனை பார்த்து வாஞ்சையுறுகிறது. புகைப்படங்களில் நெடிய ஒரு வரிசையில் நிற்கின்ற சங்கோஜ முகத்தை தான் மனம் முதலில் பிரதி எடுக்கிறது. ரயில் பயணங்களில் படுக்கை தாண்டி நீண்டிருக்கும் கால்களை கண்டால், வகுப்பறையின் வெளியில் நிற்கும் குறும்பு குழந்தையை கண்டார்போல் முறுவல் பூத்து விடுகிறது. இதே மாதிரி இன்னொரு வித்தியாசமான விஷயத்தையும் இவங்க பதிவு பண்ணியிருக்காங்க, தழும்பு. மணிக்கட்டில் தழும்புள்ள மனிதர்களை காண நேர்கிறதில் ஒரு வானவில் காண்கின்ற உவகை உண்டு. உறங்கும் பிள்ளையின் இறுக மூடிய இமைகளின் சுவாரஸ்யம் அத்தழும்பு.
ஒரு ஒரு பற்பினை போல சாதுவாய் தெரிகிற அந்த சிறிய திறப்பினை திறந்து தன் உயிரை திரேகத்திலிருந்து ஓர் ஆடையை போல உருவி எடுக்க முனைந்திருப்பாரோ? ஒரு வரலாற்றின் இரகசியத்தின் மீது மண் பாவிய பாழும் கிணறு, ஊழி ஊழியாய் உடலுள் அடிமையாய் அடைந்து கிடந்த உயிர் வெளிச்சம் காண உள்ளிருந்து தானே குடைந்து உருவாக்கிய சுரங்கத்தின் சிதிலம். இந்த கவிதையை படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என் கை வந்து என்னோட மணிக்கட்டை போய் பார்த்தது, அப்படி ஏதாவது தழும்பு இருக்கா அப்படின்ட்டு. அப்போ வந்து எனக்கு என்னோட இறந்து போன என்னோட தோழி ஒருத்தியோட ஞாபகம் வந்தது. இந்த மணிக்கட்டு தழும்பு அப்படிங்கிறதே நமக்கு எப்படி எதை ஞாபகப்படுத்தும் அப்படின்னா, தற்கொலை செய்து கொள்ள விரும்பிய அல்லது செய்து செய்து கொள்ள முற்பட்டு காப்பாற்றப்பட்ட அந்த தழும்பு தான் அது, கையை அறுத்துப்பாங்க. எதற்கு அப்போது இந்த ஒவ்வொரு தழும்புகளுக்கு பின்னாலும் ஏதோ ஒரு கதை வந்து ஒளிந்திருக்கிறதாகத்தான் அர்த்தம். இந்த தழும்புகள் அப்படிங்கும் போது எனக்கு அந்த ஃப்ரெண்டு என்னன்னா ஒரு காதல், ஏன்னா அந்த காலத்தில் காதலுங்கிறதுலாம் வந்து ரொம்ப புனிதமாக பார்க்கப்பட்ட ஒரு காலம். அப்போது ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்ற மாதிரியான காதல் தான். அப்போது அந்த காதலில் தோல்வியுற்றவர்கள் பொதுவாக என்ன செய்வார்கள்னா, ஒன்றா அந்த ஆண் இல்லை அந்த பெண் வந்து தற்கொலை செய்து கொள்வார்கள். அவர்கள் தேர்ந்தெடுக்கும் ஒரு வழி என்பது கையை எடுத்துக்கொள்வது, மிக எளிதாக அந்த அந்த மாதிரி அந்த விஷயங்களைத்தான் இந்த தழும்பு வந்து பேசுகின்றது. இதை வந்து ஒருத்தங்க வந்து கவனித்து இது ஒரு கவிதையாக எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதே வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது. அதில் வேற இந்த லைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஒரு வரலாற்றின் ரகசியத்தின் மீது மண் பாவியம் பாழும் கிணறு. அப்போது அந்த தழும்புக்கு பின்னாடி இன்னும் நிறைய நிறைய வந்து ரகசியங்கள் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து அது கேட்டோன்னா அவங்க சொல்லுவாங்க அந்த கதைகளை. அப்போ ஒவ்வொரு தழும்பும் அது ஒரு கதைகள். அடுத்தது வாழ்தல்னு ஒரு கவிதை. பருந்தின் கால்களில் பறத்தலின் கூச்சத்தை கண்மூடி ரசிக்கும் பறவை குஞ்சு போல ஒரு வாழ்தல். இது வந்து ரெண்டு விதமாக நான் இந்த கவிதையை பார்க்குறேன். ஒன்று நெகட்டிவாக பார்க்கலாம், அதாவது ஒரு பறந்து காலில் ஒரு பறவை வந்து மாட்டிக்கிச்சுன்னா என்னாகும், அது வந்து ஆல்மோஸ்ட் அடுத்தது சாக போகுது. ஸோ இப்படி சாக போதுங்கும் போது அப்போ ஒரு துயரமிக்க ஒரு வாழ்வு, எனக்கு இப்படியான ஒரு வாழ்வு அப்படின்னு ஒரு துயரமிக்க வாழ்வு அப்படின்ற விதமாகவும் அவங்க எழுதியிருக்கலாம். பட் நான் இதை வந்து ஒரு பாசிட்டிவாக பார்க்குறேன். எப்படின்னா, பருந்தின் கால்களில் பறத்தலின் கூச்சத்தை கண்மூடி ரசிக்கும் இந்த ஒரு வார்த்தை வந்து எனக்கு இதை பாசிட்டிவாக பார்க்க தோணுது. இப்போ பறவை காலில் வந்து ஒரு சின்ன கோழி குஞ்சு மாட்டிக்கிட்டு தூக்கிட்டு போகுது. அப்போ அந்த கோழி குஞ்சோட உயிர் வந்து இன்னொரு கண்டிப்பாக ஒரு 4-5 நிமிஷத்துக்கு தான் இருக்கும், அதுக்கப்புறம் இது சாப்பிட்ற போகுது. அப்போது அந்த நேரத்தில் கூட அந்த கோழி குஞ்சுங்கிறது பறக்க முடியாது. பட் இது தூக்கிட்டு போகும்போது அது வானத்தை வந்து பக்கத்துல இருந்து பார்க்கும். அந்த கோழி குஞ்சு பார்க்கறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. அப்போது நான் இன்னும் 2-3 நிமிஷத்தில் செத்தாலும் பரவாயில்ல, நான் வந்து இந்த வானத்தை நான் அருகிலிருந்து பார்க்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதாவது இப்போ நம்ம எல்லாம் சொல்கிறோம்ல, கிடைச்ச நிமிஷங்கள்லாம் நம்ம வாழ்ந்துடணும்னு சொல்கிறேன். ஒரு வாழ்வை நம்ம என்றைக்கு வேணால் எப்போ வேணால் நமக்கு சாவு வரலாம். அப்போ அந்த வாழ்வை இருக்கின்ற நிமிடங்களில் கொண்டாட்டமாய் வாழ்தல் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இந்த கவிதை சொல்கிறதா தான் நான் பார்க்குறேன். பெண்கள் வந்து அரசியல் பேசுவதில்லை, அரசியல் கவிதைகள் எழுதுவதில்லை அப்படின்ற குற்றச்சாட்டும் இருக்குது. பெண்கள் வந்து அரசியல் கவிதைகள்லாம் எழுதிட்டு தான் இருக்காங்க எல்லா பெண் கவிஞர்களும். ஆனால் வந்து என்ன, நம்ம மற்றவங்கள்லாம் என்ன ஒரு அவங்க எழுதுகிற காதல் கவிதைகளை மட்டும் படிச்சுட்டு அரசியல் கவிதைகள் எழுதுறதில்லை அப்படின்னு ரொம்ப ஈஸியாக குற்றம் சாட்டிடுறாங்க. இப்போ நான் படிக்க போகிற ஒரு கவிதை வந்து பார்க்க வந்து சாதாரணமாக இருக்கும், பட் இதுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்குது. என் நிர்வாணம் அப்படிங்கிறது தலைப்பு. அப்பொழுது நான் நிர்வாணியாய் உணர்ந்தேன். என் ஆடைகளை நீங்கள் தேர்வு செய்த போது, என் புத்தகங்களை நீங்கள் படித்து தந்தபோது, பருவம் வந்ததை பறையறைந்து பந்தி வைத்த போது, பாடசாலை வரை தமையனை துணைக்கு அனுப்பிய போது, நான் கூட வேண்டியவனை எனக்காக தேடிக்கொண்டு வந்த போது, என் படுக்கையறை நாதாங்கியில் செவிகளை கோர்த்து நின்ற போது, என் கல்வி சான்றிதழ்களை செல்லரிக்க விட்ட போது, வரையறுக்கப்பட்ட அளவில் இறக்கைகளை கத்தரித்த போது, அப்பொழுதெல்லாம் நான் நிர்வாணியாய் உணர்ந்தேன். ஆம், எப்போதுமே நான் ஆடையற்றிருக்கிறேன். இது வந்து ஒரு பெண்ணோட குரல். இன்னும் சொல்லப்போனால் இந்த சமூகத்தில் இருக்கிற எல்லா பெண்களும் இந்த கவிதைக்குள்ளே தன்னை பொருத்தி கொள்ள முடியும்.
ஏன்னா எல்லா பெண்களுக்கும் நிகழ்ந்து கொண்டிருப்பதை தான் இந்த கவிதை வந்து பேசுது. அப்போது எந்த ஒரு இந்த இது என்ன சொல்லுது, ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து அதுக்குள்ளே போய் பேசினாதான் வந்து அது அரசியல் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு சின்ன பொண்ணு தன்னோட பெற்றோர்கிட்ட, ஒரு படிக்க மேல் படிப்புக்கு அனுப்பாத தன் பெற்றோர்கிட்ட நான் படிக்க போகிறேன் அப்படின்னு தன்னோட உரிமையை பேசுறது கூட ஒரு அரசியல் தான். ஏன்னா ஒரு பெண் வந்து தன்னோட வீட்டிலேருந்து தான் ஒரு அரசியலை பேச முடியும். தனக்கான உரிமைகளை வீட்டிலிருந்து பேசி அவள் சற்றே விடுபட்டு வீட்டிலிருந்து வெளியில் வரும்போது தான் அவள் சமூகத்திற்கான உரிமைகளை பற்றி பேச முடியும். அப்போது இந்த கவிதையும் வந்து நிச்சயமாக ஒரு அரசியலை தான் பேசுது. அதை பேசுகிற ஒரு பெண்ணோட குரல் தான். அடுத்தது சகான் ஒரு கவிதை. இது வந்து ஒரு சாதாரண ஒரு ஆண் பெண் உறவாக தான் இதை பார்க்கலாம். ஆனால் இதுக்குள்ளேயும் ஒரு சின்ன அரசியல் இருக்கிறதா நான் கருதுகிறேன். உன் அலட்சியத்தின் பேரில் எனக்கு எந்த குற்றச்சாட்டும் இல்லை. உன் கவன ஈர்ப்பை கோரியும் நான் உன் வாசல் வரவில்லை. பாதி இலையில் எழுப்பி விடப்பட்ட பைத்தியக்காரன் போல எனக்கு கைக்கு கிடைத்த வரையில் பிரியங்களை வாரி எடுத்து செல்வேன். தனி குவளை நீட்டும் மதி இழந்த ஊரில் எனக்கென பெருமழை பெய்ததல்லவா உன் வானம். இது பாதி அளவுக்கு இந்த கவிதை வந்து ஒரு ஒரு அன்கண்டிஷ்னல் லவ் அப்படிங்கிறது தான் பேசுது. எனக்கு வந்து எனக்கு நீ வந்து எந்த அன்பும் கொடுக்கல, என்னை கவனிக்கல, என்னை நீ அலட்சியப்படுத்துறனாலும் நீ எனக்கு கொடுத்து நீ என்னை பிரிஞ்சு போகிற வரைக்குமான ஒரு அன்பை நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அன்கண்டிஷ்னல் லவ் இதில் இருக்குது. அதை தாண்டி தனி குவளை நீட்டும் மதி இழந்த ஊரில், இது வந்து ரொம்ப முக்கியமான வரி. இந்த வரியை பார்க்கும்போது நமக்கு வந்து ரெட்டை குவளை இருக்கிற இன்னும் பல ஒரு ஜாதிக்குறியீடாக ரெட்டை குவளை நீட்டுகிற பல கிராமங்கள் நமக்கு ஞாபகம் வருது. அந்த காதலின் பெயரால் நிகழ்ந்த ஆணவ படுகொலைகள் ஞாபகம் வருது. அப்போ இதெல்லாம் பேசுகிற ஒரு பெண்ணின் குரல் மட்டும் ஏன் அரசியல் பேசுவதில்லை என்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்படுகிறது. இதெல்லாம் அரசியல் இல்லையா என்ன? அடுத்தது வந்து அதுக்குள்ளேயே நீட்டாங்க. ஓகே, கொலுசுகளின் ஆதலி. இந்த ஒரு கவிதையோட நான் முடிச்சுக்கிறேன். இது வந்து எப்படி என் மனசுக்கு வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு கவிதை இது. ஏன்னா எனக்கு வந்து பொதுவாக ஒரு பெண்களுக்கு வந்து ஒரு பட்டு புடவை நகை இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. ஆனால் வந்து எனக்கு வந்து அது எதுவுமே பிடிக்காது. என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சொல்கிறதே வந்து நீங்கள் வந்து ரொம்ப லக்கி அப்படின்ட்டு. அது ஏன் பிடிக்கலங்கிறது எனக்கும் தெரியாது, எனக்கு இடம் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போது இந்த கவிதை வந்து ஒரு கொலுசை பற்றி பேசுது. இத்தனை எதுலேயுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் எனக்கு பிடிச்ச ஒரு அணிகலன் அப்படின்னா கொலுசு. ஏன்னா ஒரு காதலும் காமமும் சேர்ந்த ஒரு அழகிய கலவையாக நான் கொலுசு அப்படிங்கிறத பார்க்குறேன். இதில் வந்து ரொம்ப அழகாக கொலுசை பற்றி ரொம்ப அழகாக பேச ஆரம்பிக்கிறாங்க. பிள்ளை வாய் பேசும் முன்பே அதன் கால்களை பேசு பழக்கும் பேராசையை கொலுசு. அது குழந்தை கொலுசு போடுறதுலேருந்து இவங்க அந்த கவிதையை ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி வந்து பல விஷயங்கள் இந்த கவிதைக்குள்ளே போகுது. ஒரு நல்ல நல்ல அழகான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. எது வந்து இந்த கொலுசில் வந்து என்னை பாதிச்சது அப்படின்னா, கணவனை இழந்தவளின் கால்கள் திடுமென பேச்சிழந்து விடுகின்றன. இந்த வரியை எனக்கு படித்த உடனே எனக்கு வந்து அப்படியே வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. அதாவது நமக்கு சந்தோஷமாக தெரிகிற ஒரு விஷயம் வந்து இன்னொருத்தங்களுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது. அதையும் மீறி கடைசி இன்னொன்று சொல்கிறாங்க, கயிற்றில் தொங்கி உயிர் மாய்க்கிற பொழுது அந்தரத்தில் குதித்தடங்கிய கொலுசுகளின் ஆதாளி பெருவெளியெங்கும் சன்னதம் கொண்டு அலைந்து திரிகின்றது. இதை நீங்கள் படிக்கும்போது நமக்கு வந்து நம்ம பார்த்த செய்திகளில் நிறைய பார்த்த தூக்கில் தொங்கின பல பெண்கள் வந்து நமக்கு ஞாபகம் வருவாங்க. ஒரு கொலுசு அப்படிங்கிறது ஒரு அணிகலன் என்பதை தாண்டி வேறு விதமாக என் மனதில் பதிந்தது வந்து இந்த ஒரு இடத்துல தான். ஸோ அவங்க சீட்டு வச்சதுனால நம்ம இதில் வந்து இந்த கவிதைகள் அத்தனையுமே வந்து கவிதை ஐ மீன் ஒரு தனிமை, தூயர், சுய இரக்கம், இந்த மாதிரி பல உணர்வுகளை பேசிகிட்ருக்கு. எனக்கு வந்து பிரம்யா கிட்ட வந்து ரெண்டு விஷயம் சொல்லணும்னு தோணுது. ஒன்று வந்து பல பெண் கவிஞர்கள் வந்து ரொம்ப அழகாக வருவாங்க, தன்னோட இதுவரைக்கும் எழுதின எல்லா கவிதைகளையும் ஒரு புத்தகமாக போடுவாங்க, ஒன்று அல்லது ரெண்டு போடுவாங்க, அதுக்கப்புறம் சட்டுன்னு காணாமல் போயிடுவாங்க. நல்லா எழுதிட்டு வந்தாங்களே அவங்களாம் எங்கே திடீர்னு காணாமல் போகிறாங்க அப்படின்ற ஒரு இது வந்து எனக்கு தோணிகிட்டே இருக்கும். அப்படி காணாமல் போகாமல் நீங்கள் வந்து இது ஒரு ஆரம்பமாக எடுத்துக்கிட்டு இன்னும் நிறைய நிறையா வந்து தொகுப்புகள் போடணும் அப்படிங்கிறது. இன்னொன்று ரெண்டாவது வந்து
இந்த கவிதைகள் எல்லாமே வந்து கொஞ்சம் சுய இரக்கம், தனிமை, பிரிவு அப்படின்னு ஒரு துயரத்தோட சாயல் வந்து அதிகமாக தெரிகிற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. நீங்கள் வந்து ஆக்சுவலாக நீங்கள் ஒரு கவிதை கூட எழுதியிருப்பீங்க, கொண்டாட்டம்னாலே நான் வந்து நாற்காலிக்கு அடியில் போய் ஒளிஞ்சுப்பேன் அப்படின்ற மாதிரி. அப்படி இல்லாமல் ஒரு பெண்ணோட சந்தோஷங்களை, கொண்டாட்டங்களை நீங்கள் எழுது, அடுத்த கவிதை தொகுப்பில் ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் எழுதணும் அப்படிங்கிறத ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். வாழ்த்துக்கள்.